ஐநா பொதுச்சபையின் 75வது ஆண்டு சிறப்பு கூட்டம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்று காரணமாக ஐநா பொதுச்சபையின் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று காரணமாக இந்தியாவின் பொருளாதாரம் நடப்பு ஆண்டில் 5.4% குறைந்துவிடும் என்று ஐநா சபை தெரிவித்துள்ளது. ஐநாவில் நடைபெற்று வரும் வர்த்தகம் மற்றும் வளர்ச்சி மாநாட்டில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று காரணமாக நடப்பு நிதியாண்டில் சர்வதேச பொருளாதாரம் 4.3% குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு ஆண்டில் 5.9% குறையும் என்றும், இருப்பினும் அடுத்த ஆண்டு இந்தியா இந்த நிலையில் இருந்து முன்னேறி அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.9% அளவிற்கு வளர்ச்சி காணும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை பரப்பியதற்கு சீனாவை பொறுப்பேற்க வைக்க தேவையான நடவடிக்கைகளை ஐநா எடுக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுடன் போராடி கொண்டிருக்கிறோம் என்றும், கொரோனா தொற்றினால் 188 நாடுகளில் லட்சக்கணக்கான உயிர்களை இழந்துள்ளோம் என்றும் கூறினார். இந்த கொரோனா தொற்றை உலகிற்கு பரப்பியது சீனாதான் என்று குற்றம் சாட்டியுள்ள அவர், கொரோனா தொற்றின் தாக்கம் தொடங்கியவுடன் உள்நாட்டு விமான சேவையை மட்டும் நிறுத்திய சீனா வெளிநாட்டு விமான சேவையை அனுமதித்தது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். I think it's a horrible thing, but if we had not done it right, you could have 2 million, 2.5 million or 3 million. But it's a horrible thing, should have never ever happened. China let this happen and just remember that. கொரோனா பெருந்தொற்று பரவலால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் வேலை இழப்பு பிரச்சினைகளில் உலக அளவில் முன்னேற்றம் காண ஐநா சபை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ரஷ்ய பிரதமர் விளாதிமிர் புதின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் ரஷ்யா தயாரித்துள்ள கொரோனா தடுப்பு மருந்தை ஐநா சபை பணியாளர்கள் அனைவருக்கும் இலவசமாக வழங்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.